ஸ்ரீதாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் அன்பர்கள் அன்பர்கள் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சாம் இடத்துல இருந்து ஆறாம் இடத்துக்கு சனீஸ்வர பகவான் வர இந்த காலங்களை வந்து பொதுவான பலன்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயமே சந்திரனை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் தான் இப்போ இதை நீங்கள் எப்படி எடுத்துக்கணும்னா ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் ஃபிஃப்டி பிப்டி பர்சன்ட் தான் நீங்கள் எடுத்துக்கணும் அதே போல் இதை நீங்கள் இன்னும் நல்ல தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் தெரியணும் அப்படின்னு சொன்னால் உங்கள் ஜனகால ஜாதகங்களை நீங்கள் பார்த்துக்கும் போது தான் நல்ல ஒரு சேஞ்சஸ் கண்டிப்பாக இருக்கும் கன்சல்டேஷன் வேணும்னாலும் பின்னாடி இருக்க நம்பரில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நீங்கள் ஒரு ஒரு ஆளுமையான ராசிங்க அதே போல் யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் பணிஞ்சு கொடுக்க மாட்டேங்க உங்களுக்கு எது ரைட்டுன்னு படுதோ அதை தான் நீங்கள் செய்வீங்க இப்போ இந்த காலங்களில் உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா அஞ்சாம் இடத்துலேருந்து ஆறாம் இடத்துக்கு வரும் பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு வழக்குகள் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த வழக்குகளில் மாபெரும் வெற்றிகள் இந்த டயத்தில் எதிரிகள் எதிரிகள் வந்து கொஞ்சம் சைலண்ட்டாக தான் இருப்பாங்க இந்த டயத்தில் இதை தவிர்த்து வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் உங்களுக்கு முதுகு சம்பந்தமான பிரச்சனைகளோ இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா க கழிவுகள் அதாவது கழிவுகள் போகக்கூடிய இடங்களில் பிரச்சனைகளோ இந்த மாதிரி விஷயங்கள் இருந்தவங்களுக்கு ஏன்னா சிம்ம ராசிக்கு வந்து கடந்த ரெண்டரை ஆண்டு காலங்களில் கண்டிப்பாக வந்து மருத்துவ ரீதியாகவும் அதே போல் ஆப்ரேஷன் இந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி அதில் வரக்கூடிய பிரச்சனைகள் இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கு குணமாகும் அதே போல் எதிரியாக வந்து இருந்தவங்க கூட இப்போ என் எப்படி வருவாங்கன்னா நட்பு கரம் நீட்டி வருவாங்க அந்த டயத்தில் ஏன்னா சிம்மராசிக்கே உள்ள இன்னொரு குணம் என்ன அப்படின்னா ஒரு பகையாக நினச்சிட்டிங்க அப்படின்னா அந்த பகை உணர்வை மறக்க மாட்டிங்க அதெல்லாம் கொஞ்சம் விட்டுட்டு சரி அந்த இதில் எது உண்மையாக இருக்கோ ஒரு பகை பாராட்டாமல் அதில் என்ன பாசிட்டிவ்லாம் உங்களுக்கு சாதமாக இருக்குங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அந்த யோசிச்சுட்டு நீங்கள் ஒரு முடிவு எடுக்கிறது வந்து நல்ல பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் இப்போ இதில் இன்னொரு விஷயம் நீங்கள் பார்த்துக்க வேண்டியது என்னென்னா வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதே போல் தீய பழக்கங்கள் இருந்தவங்க தீய பழக்கங்களுக்கு ஒரு தப்பாக இருந்து ஒரு ரீஹாபிலிட்டேஷன் சென்டரோ இல்லைனா இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகிற சூழ்நிலை இருந்தவங்க வந்து படிப்படியாக குணமாவாங்க அந்த ஒரு தீய பழக்கங்களில் போய் மாட்டினவங்க இந்த மாதிரி விஷயங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனைகள்லேருந்து மாறும் அதே போல் உங்களுக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்கேஸ் ஏதாவது ஒரு விஷயங்கள் வழிபாடுகளோ நீங்கள் ஏதாவது ஒரு பரிகாரங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணி பழிக்காமலே இருந்த காரணங்கள் ஒரு காலங்கள் இருந்திருக்கும் ஒரு ரெண்டரை வருஷத்துக்கு முன்னாடி கூட நீங்கள் எதாவது வழிபாடுகள் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்னா நம்ம பண்ணிட்டோமே நமக்கு பழிக்கவே இல்லையே அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா இந்த டயத்தில் வழிபாடுகளாக இதை பண்ணுங்கள் நீங்கள் எதை நினச்சலாம் நீங்கள் முன்னாடி பரிகாரமாக பண்ணிங்களோ அதை வழிபாடுகளாக பண்ணுங்கள் எக்ஸாம்பிள் நீங்கள் ஏதாவது ஒரு கிரகங்களுக்கோ இல்லை ஒரு தெய்வத்துக்கோ உங்களோட முன்னேற்றத்திற்காக நீங்கள் எதாவது பண்ணியிருந்தால் அதை வழிபாடு ரீதியாக அதாவது நீங்கள் சாந்திகள் பண்ணியிருந்தால் அதை பிரீத்திகளாக பண்ணுங்கள் அப்படிங்கும் போது அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நீங்கள் பர்சனல் கன்சல்டேஷன் வரும்போது அதையும் நம்ம சொல்லி கொடுத்துருவோம் அப்படிங்கும்போது அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணும்பொழுது இந்த காலங்கள் வந்து மாபெரும் வெற்றிகள் அதாவது மாபெரும் வெற்றிகள் இது கோச்சார ரீதியாக உள்ள பலன்கள் அப்போது மாபெரும் வெற்றிகள்ங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு இதில் வந்து சிம்மத்துக்கு பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன ஒரு கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா கண்ணு சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி நைட் ட்ராவல் போகும்போது ஒரு என்ன சொல்கிறதுன்னா ஒரு வேகமாக போகாமல் ஒரு கவனக்குறைவு இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது அதே போல் உங்கள் உங்களுடைய தந்தையாரோ இல்லை தாயார் உடல்நிலையை ரொம்ப கவனமாக பார்த்துக்க வேண்டியது உங்கள் பிள்ளைகளுக்கு வரும் பொழுது பிள்ளைகளோட படிப்பு சம்பந்தமாவோ இல்லைன்னா வந்து கல்யாணம் சம்மந்தமான விஷயங்களில் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்துக்க வேண்டியது இந்த மாதிரி விஷயங்களில் எதாவது தெரிய வந்ததுன்னா அந்த இடத்துல கோவப்படாமல் கோவப்படாமல் அவங்கள அணைச்சிண்டு அதாவது உங்கள் குழந்தைகளை நீங்கள் அணைச்சிண்டு அந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் பண்ணிக்கும் போது நல்ல ஒரு மாறுதல்கள் ஏற்படும் சரி இப்போ வழிபாடு ரீதியாக நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது வந்து சிவனை விடாமல் வழிபாடு செஞ்சுட்டே வாங்க சிவனை வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும் வரக்கூடிய இதில் வந்து சிவ வழிபாடு பண்ணுங்கள் முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொன்னால் திருவானைக்காவலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க திருவண்ணாமலைக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க அதை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை காலங்களாக வச்சுக்கோங்க இந்த நாற்பத்தெட்டு நாட்கள் வரும் பொழுது நீங்கள் செய்ய வேண்டியது திருவண்ணாமலைக்கோ அதே போல் திருச்சியில் இருக்கக்கூடிய திருவானைக்காவலுக்கோ நீங்கள் செஞ்சு சென்று வந்து வரலாம் இதை வருஷத்துக்கு ஒரு இரண்டு முறைன்ற மாதிரி ஒரு மூணு மூணு வருஷத்தில் ஆறு முறையாவது நீங்கள் போயிட்டு வர்றது வந்து நல்ல ஒரு பலன்களை ஹண்ட்ரட் பர்சன்ட் கோயில் ரீதியான விஷயங்களில் கிடைக்கும் அப்போ அங்கே நீங்கள் போகும்போது நீங்கள் செய்ய வேண்டியது நல்ல எண்ணெய் செக்காட்டின எண்ணெய் செக்காட்டின எண்ணெய் கொண்டு போய் அங்கே இருக்கக்கூடிய திருவண்ணாமலை ஈசனு ஈசனுக்கும் அதே போல் நம்ம திரு திருச்சியில் இருக்கக்கூடிய ஜம்புகேஸ்வரருக்கும் எண்ணெயை வந்து கொடுங்க அந்த கர்ப்ப கிரகத்தில் விட சொல்லி கொடுங்க இதை கொடுத்துட்டு வாங்க அதே மாதிரி போகும்போது பழங்கள் வாங்கின்னு போங்க பழங்கள் வாங்கிட்டு போகணுன்னா அது தனியாக ஒரு பழம் வாழைப்பழம் நிறைய வாங்கிட்டு போங்க அங்கே இருக்கக்கூடிய பசு மாடுகளுக்கு அங்கே போய் கொடுங்க கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கொடுங்க இதை நீங்கள் விடாமல் கோயில் ரீதியான விஷயங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக ரீதியான விஷயங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஒரு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க ஒரு தட்டு எடுத்துகிட்டு ஒரு தாம்பாளம் மாதிரி எடுத்துக்கோங்க அந்த தாம்பாளத்தில் வந்து பசுஞ்சாணி விபூதி அதாவது கோசாலையில் இருக்கக்கூடிய விபூதி அது கிடைக்குங்க கடையிலேயே கிடைக்கும் கொஞ்சம் விலை கூட இருக்கும் பத்து ரூபா அஞ்சு ரூபா கூட இருக்கும் அந்த திருநீரை எடுத்துக்கோங்க அதில் நீங்கள் செய்ய வேண்டியது வந்து என்ன பண்ணுங்கன்னா பச்சை கற்பூரம் பச்சை கற்பூரத்தை பிடிச்சிக்கோங்க பச்சை கற்பூரத்தை பொடிச்சு அதில் நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா அதில் வந்து நீங்கள் வந்து சரவண பவ அந்த சரவணபவ அந்த இதுக்குள்ள இது இருக்குங்க ட ட்ராயிங்ஸ் இருக்குது அதாவது எந்திரங்கள் உண்டுங்க அந்த இது முடிஞ்சால் அதை பண்ணுங்கள் இல்லை ஓம் சரவண பவ அப்படின்னு எழுதிக்கோங்க அதை தவிர்த்து கீழே வந்து ஓம் சிவ சிவ ஓம் அப்படின்னு சொல்லி எழுதிக்கோங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும்னு சொல்லி எழுதிக்கோங்க அது சென்டரில் வந்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா கற்பூரம் ஏற்றிண்டு நீங்கள் விடாமல் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிக்க வேண்டியது என்னென்னா சிவ மந்திரங்கள் சொல்லிகிட்டே வாங்க இல்லை எனக்கு சிவ மந்திரங்கள் தெரியாது போற்றி மன்றங்கள் மந்திரங்கள் தெரியாது அப்படின்னு சொல்லி நினச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ஓம் சிவ சிவ ஓம் ஓம் ஓம்னு நூற்றி எட்டு முறை செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செஞ்சின்றே வரும் பொழுது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நீங்கள் செய்யும் பொழுது ஒரு நல்ல மாறுதல்கள் இதை நீங்கள் செய்கிற அந்த விபூதியை நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஒரு ஒரு பாக்ஸில் நீங்கள் போட்டுட்டு இந்த விபூதியை நீங்களும் அணியலாம் இதை தவிர்த்து உங்கள் கணவரும் பணியெல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற யார் வேணால் நீங்கள் அதை இட்டுண்டே வரலாம் இதை நீங்கள் இட்டுண்டே வரும் பொழுது இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வழக்குகள் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னா இந்த பஸ்பத்தை எடுத்து நீங்கள் என்ன செய்யன்னா தெக்கு நோக்கி நின்றுட்டு அதை ஓம் ஓம் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதை ஊதணும் போது ஓம் ஓம் சொல்லிவிட்டு ஊதிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் இதை வரும் வரும்பொழுது வழக்குகள் உங்களுக்கு நீங்கள் தப்பு செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் அந்த வழக்குகள் வந்து உங்களுக்கு சாதகமான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதை தவிர்த்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா உங்களுக்கு எப்பயுமே ஒரு பெரிய பிரச்சனை என்னென்னா கொஞ்சம் தலையில் கணம் உண்டு எனக்கு தெரியும் அப்படின்னா அதே மாதிரி ஏமாந்தும் போயிடுவீங்க யாராவது உங்களை ஐஸ் வச்சா ஏமாந்துருவீங்க அப்படிங்கும் போது இதுக்கு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னா விடாமல் திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்கள் வியாழக்கிழமை தோறும் அதுக்காக நான் கோயிலுக்கு போக முடியாது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா சிகப்பு கலரில் சிகப்பு கலரில் ஒரு துணி எடுத்துக்கோங்க ஜாக்கெட் பீட் புது ஜாக்கெட் பீட் எடுத்துக்கோங்க இதை நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா ஒவ்வொரு வியாழக்கிழமையும் உங்கள் தலையை ஏழு முறை சுற்றி ஏழு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டியது அதை வந்து அந்த துணியில் போடலாம் இதை நான் மட்டும் தான் செய்யணுமா இல்லை குடும்பத்தில் இருக்கவங்க செய்யலாமா தாராளமாக செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சுட்டு அந்த ஜாக்கெட் பீட் நிறையும் பொழுது நீங்கள் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் அதாவது இதில் நான் சொல்லக்கூடிய சில சில பிரச்சனைகளாக சொன்னேன் இல்லையா இதுக்குள்ள தாந்திரிக ரீதியான வழிபாடுகள் தான் இது இது நீங்கள் நிறைந்த உடனே நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா திருச்செந்தூருக்கு ஒரு முறை உங்கள் குடும்பத்துடன் சென்று அதுவும் வியாழக்கிழமை வர்ற மாதிரி ஒரு காலங்களாக எடுத்துட்டு நீங்கள் திருச்செந்தூர் முருகனுக்கு போய் செஞ்சுட்டு முடிஞ்சால் பஞ்சலிங்கம் அந்த பஞ்சலிங்கத்துக்கு வழிபாடு பண்ணுங்கள் இப்போ இதுக்கு பண்ணும்போது என்ன மந்திரம் சொல்லலாம் முருகனோட மூல மந்திரம் தான் ஓம் சௌம் சரவண பவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக இன்னும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலன்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் காலையில் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமைலேருந்து சனிக்கிழமைக்குள்ளே தான் ஏதாவது ஒரு நாள்களில் தான் நீங்கள் பிறந்திருப்பீங்க அப்போது அந்த நாளில் வந்து பிரம்ம முகூர்த்த நேரங்களில் எழுந்து அதில் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட விளக்குகள் எடுத்து விளக்குகளில் வந்து அது வந்து வெள்ளி விளக்காக இருக்கலாம் இல்லை அகல் விளக்காக இருக்கலாம் அதில் வந்து அதை நீங்கள் நெய் வந்து நீங்கள் விட்டோ இல்லை நல்ல நெய்யை விட்டோ நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க இது ஒரு ஏழு வார காலங்கள்லேயே உங்களுக்கு நல்ல மாறுதல்கள் தெரியும் இதை நீங்கள் விடாமல் நீங்கள் செஞ்சுட்டே வரும் பொழுது நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் லேர்னிங்ஸாக சொன்னேன் இல்லையா இப்படி இப்படி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அந்த வாய்ப்புகளும் உங்களுக்கு குறையும் அதனால் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு எழுந்து பண்ணலாம் இதில் ஒரு சின்ன ஒரு கு சின்ன விஷயம் என்னென்னா இன்கேஸ் நீங்கள் வந்து கர்ப்பவதியாக இருக்கீங்க கர்ப்பத்துக்காக நீங்கள் ஒரு முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க குழந்தை பேருக்காக முயற்சி எடுத்துகிட்டு இருக்கீங்கன்னா கண்டிப்பாக இந்த டயத்தில் ஒரு பாசிட்டிவான விஷயம் வரும் ஆனால் அந்த மருந்து மாத்திரைகள் சொல்ல விஷயங்களில் வந்து நீங்கள் கவனமாக இருக்கணும் டாக்டர்ஸை போய் பார்க்காம நீங்களாக எந்த ஒரு முடிவுகளும் எடுத்துடக்கூடாது அதையும் நீங்கள் ஒரு அலர்ட்டாக மைண்டுக்குள்ளே வச்சுக்கோங்க மத்தபடி சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் இப்போ விபரீத ராஜயோகங்கள் டக் டக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்திரிக்கிறதுக்கான காலங்கள் கண்டிப்பாக இருக்குது உங்கள் பர்த் சாட்டையும் நீங்கள் நல்லா பார்த்துக்கும் போது நீங்கள் மிக சிறந்த பலன்கள் உங்களுக்கு கிடைக்குன்றத யதார்த்த உண்மை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது கன்னி ராசியை பற்றி டீட்டெயிலாக நம்ம பார்க்கலாம் நன்றி வணக்கம்